நிறைய பேர் சம்பாதிக்கும் போது தானும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, அது சேர்த்து 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 வைப்பாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறது வந்து நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு என்ன அனுபவிக்கிறோமோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் வந்து நமக்கு உபயோகப்படாத ஒரு பொருளை வந்து சேர்த்து வச்சு என்ன லாபம் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கணும். அது வந்து ஒரு திறமையா கூட இருக்கலாம், இல்ல உங்களோட பொருளா இருக்கலாம், உங்களோட தங்கமா இருக்கலாம், காசா இருக்கலாம். அதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கான கேப்பபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு வேணும். சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்ன அனுபவிக்கப்படும், எப்பவுமே பயமா இருக்கும் அதை வந்து சேர்த்து வைக்கணுமே, யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வயசானவர் என்ன பண்றாரு, நிறைய கோல்டு வச்சிருந்தாரு, அதை வந்து என்ன பண்றாரு, தூரத்துல எங்கேயோ போய் மண்ணில் புதைச்சு வைக்கிறார். புதைச்சு வச்சு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சு வைக்கிறார். புதைச்சு வச்சாலும் வீட்டுல இருந்தா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், செலவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு புதைச்சு வைப்பாரு. புதைச்சு வச்சாலும் டெய்லி அங்க போயிட்டு அந்த மண்ணை கிளறி எடுத்து அந்த கோல்டு எல்லாம் திருட்டு போகாம இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதை ஒருத்தன் வந்து பாக்குறான், இவர் எங்க போறாரு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் கண்டுபிடிச்சிடறான், இவர் வந்து மண்ணுக்குள்ள வந்து கோல்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவர் போனதுக்கு அப்புறம் அவன் போய் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். திருப்பி அவர் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்த கோல்டு இல்ல, ஓன்னு அடறாரு கதறாரு எல்லாம் பண்றாரு. அங்க வழியில போறவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இந்த பொந்துக்குள்ள வந்து நான் நிறைய கோல்டு எல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க போய் யாராவது வைப்பாங்களோ, உங்க வீட்லயே சேஃபா வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, வீட்டுல வச்சா செலவு பண்ணிடுவாங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு, எல்லாமே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரெஷர்ஸ், இது பொருளா இருக்கணுங்கிறது கூட கிடையாது, நம்ம கிட்ட வேணுமோ நிறைய வச்சிருப்போம்னா அது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய ட்ரெஸ்ஸஸோ நிறைய திங்ஸ் இருக்கும், அது அப்புறமா அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு வச்சுட்டே இருப்போம். அப்புறம்ங்கிறது நம்ம கையில கிடையாது. நம்ம நம்மளோட வாழ்வு வந்து இந்த நிமிஷம்னா இந்த நிமிஷத்துல வந்து நம்ம வந்து அனுபவிக்க வந்து கத்துக்கணும், அதோட எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கான ஒரு பரந்த மனப்பான்மையை வந்து நம்ம